பெப்பரன்ஸால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. சில விடயங்கள் நமது மனதிற்குள் வலியை ஏற்படுத்தும். சில செய்திகள் வராமல் இருந்திருந்தால், இந்த செய்தி வராமல் இருந்திருந்தால் சிறப்பாக இருக்குமே என்ற எண்ணத்தை மனதிற்குள் தோற்றுவிக்கும். தற்பொழுது தமிழகத்தில் அப்படி ஒரு செய்திதான், இந்த செய்தி வராமல் இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே என்கின்ற ஒரு எண்ணத்தை மனதுக்குள் உருவாக்கி இருக்கிறது. அது என்ன செய்தி, எதனை மையப்படுத்தி அந்த செய்தி பேசப்படுகின்றன, அந்த செய்தியின் பின்னணி என்ன, அதனால் நம்மளுடைய மனது ஏன் வலிக்கப் போகிறது போன்ற கேள்வி கணைகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம். அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் ஒரு மனதை உலுக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்து அல்ல. அவர் மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது, அல்லது அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது, தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்களின் நாடி நரம்புகளும் அறுந்து விட்டது என்பது நிஜம். ஆனால் அவருடைய மரணத்தின் பின்னணியில் அந்த மரணத்தை செய்தது யார் என்கின்ற கேள்வி கணைகள் வருகின்ற பொழுது, விடுதலை புலிகள் தான் இம்மரணத்தை கொலையை செய்திருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை ஒரு சாரார் வைத்து விடுதலை புலிகள் மீது அந்த கதையை முடித்து விட்டார்கள். ஆனால் இன்னும் ஒரு சிலர் பல அழுத்தமான வாதங்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். சுப்பிரமணிய சுவாமி, சந்திரசாமி போன்றவர்கள் இந்த கொலையில் தொடர்புடையவர்கள், விடுதலை புலிகளுக்கும் இக்கொலைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை, இதனை விசாரணை செய்கின்றவர்கள் துல்லியமாக விசாரிக்க மறுத்துவிட்டார்கள் போன்ற பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறத்தில் இந்த ராஜீவ் அவர்களுடைய மரணத்தை அல்லது அந்த கொலையை செய்தது சிஏவின், அமெரிக்காவின் சிஏவின் உளவு பிரிவின் பங்கு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இப்படி பல சர்ச்சைகள் இன்று வரை அமரர் ராஜீவ்காந்தி அவரின் படுகொலையை மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் இங்கு விசாரணைகள் இதுவரை முடியவும் செய்யவில்லை. இதுவரை ராஜீவ்காந்தி அவருடைய மரணத்தை மையப்படுத்திய விசாரணைகள் இதுவரை தொடர்ந்து கொண்டுதான் சென்று கொண்டு இருக்கின்றன. ஆயினும் ஒரு சிலர் தண்டனை பெற்றார்கள். அப்படி தண்டனை பெற்றவர்கள் ஒரு 7 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த 7 பேரில் சிலர் நிரபராதிகள் என்கின்ற கருத்து ஒரு பெரிய அழுத்தமான கருத்தாகவே வைக்கப்பட்டது. அவர்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லை என்கின்ற கருத்துகள் வைக்கப்பட்டது. ஆனால் அதனை கேட்பதற்கோ அதனை ஏற்றுக்கொள்வதற்கோ அரசோ அல்லது அரசு சார்புடையவர்களோ அப்பொழுது உடன்படவில்லை. எனவே 7 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த 7 பேருமே தங்களுடைய தூக்கு தண்டனை எதிர்த்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மனித ஆணையம் என பல அமைப்புகளிடம் இவர்கள் போராடி, அதன் பின்பு ஜனாதிபதியிடம் கருணை மனு கொடுத்து என்று இவர்கள் போராட்டம் நீண்டு கொண்டு போனது. அதன் பின்பு இவர்களுடைய இந்த போராட்டத்தின் வீரியம் இவர்களுடைய அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றியது. சுமார் 30 வருடங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கின்ற இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோஷங்களும் வலுப்பெறத் தொடங்கின. இந்த 7 பேரில் ஒருவராக இருக்கக்கூடிய பேரறிவாளனுடைய தாயார் அற்புதம்மாள் ஒவ்வொரு தலைவர்களையும் சந்தித்து, என்னுடைய மகன் குற்றவாளி, நிரபராதி, அவனுடைய வாழ்க்கையை அழித்து விட்டார்கள், தயவு செய்து விடுதலையை நீங்கள் பெற்றுத்தருவதற்கான களத்தை உருவாக்குங்கள் என்று சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட களங்கள் வீறு கொண்டும் வேகம் கொண்டும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் உருவாக்கப்பட்டு அந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகிறது. இதே சூழலில் உச்சநீதிமன்றமும் இவர்களுடைய விடுதலையை ஆளுகின்ற, அதாவது மத்திய அரசு அதற்கான சட்ட காரணங்கள் இருக்கும் என்றால் விடுதலை செய்யலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பை வழங்கி இந்த வழக்கை அது மத்திய அரசின் கையில் கொடுத்தது. அதன் பின்பு தமிழக அரசு அந்த தீர்மானமும் மத்திய அரசிடம் செல்ல, இந்த தீர்மானம் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் மாறி மாறி சென்று கொண்டு இவர்களுடைய விடுதலை தொங்கு நிலையிலே நின்று கொண்டு இருந்தது. இந்த சூழலில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வந்தது. இந்த சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுடைய வாக்கை கவர்வதற்காக பிப்ரவரி மாத வாக்கில் இவர்கள் 7 பேருக்கும் விடுதலை என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடலாம் என்ற செய்தி கசிய தொடங்கின. இதை பல ஊடகங்கள் வழிமொழிந்து பேசின. அந்த கருத்துக்களை நாமும் நம்மளுடைய காணொலியில் பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த பிப்ரவரி மாதம் இவருடைய விடுதலை உறுதி செய்யப்படவில்லை.
தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் கவர்னர் அவர்களை சந்தித்து இந்த 7 பேருடைய விடுதலையை மையப்படுத்தி கோரிக்கையை வைக்கிறது. கவர்னர் அவர்கள் இந்தியாவின் பிரதமரை சந்தித்து இந்த விடயத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்படி அவர் பேசுகின்ற பொழுது அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடைகின்ற பொழுது இந்த விடயத்தை மத்திய அரசின் சட்ட அமைச்சரிடம் கொண்டு செல்வது சிறப்பு என்று அவரிடம் கொண்டு செல்லப்படுகின்றது. இப்பொழுது கிரீன் ரிஷி என்கின்ற அந்த சட்ட அமைச்சரிடம் இந்த கோப்பு இருக்கிறது. அவர் இதை குறித்து சட்ட வல்லுநருடன் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது அவர் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் என்கின்ற செய்தி உலா வர தொடங்கி இருக்கின்றன. அவர் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறார், அதன் பின்னணி என்பதுதான் நமக்கு வலியான விடயம். அவர் வந்திருக்கின்ற அந்த முடிவு என்னவென்றால், இவர்கள் 7 பேருமே தூக்கு தண்டனை கைதிகள். இவர்களுக்கு ஆயுள் தண்டனை குறைப்பு என்பதே இவர்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு தண்டனை குறைப்பு, அல்லது இவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதுவே அவர்களுக்கு போதுமானது. அவர்களை விடுதலை செய்வது என்பது, இந்திய பிரதமர் ஒருவரை கொலை செய்தவர்களை விடுதலை செய்வது என்பது ஏற்புடைய செயல் அல்ல. எனவே அவர்கள் வேண்டுமென்றால் பரோலில் சில காலங்கள் வெளியே வந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் என்கின்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதைத்தான் அவர் வெளியிடப் போகிறார் என்கின்ற தகவல் வருகிறது. இந்த தகவல் வழிவராமல் இருந்திருக்கலாமோ என்கின்ற எண்ணம் நம் மனதுக்குள் வருகின்றன. இந்த தகவல் தகவலாகவே இருந்துவிட்டு போகட்டும். அந்த 7 பேரும் விடுதலை செய்வதற்கான களங்கள் அதற்கான ஒரு களங்களாக அமையட்டும் என்கின்ற எண்ணம் தான் நம் மனதுக்குள் எழுகிறது. அதைத்தான் நாம் இங்கு முன்